हलो फ्रेंड्स एल्लारुक्कुम तमिल पुत्तांडु नल्वाळ्त्तुक्कल वरुगिर एप्रिल 22-ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற உள்ளது அது சம்பந்தமாக வித்தியாசமான குரு தட்சிணாமூர்த்தியை பற்றின சில தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது உண்டு. என்ன அப்படின்னா, நவகிரக மண்டலத்தில் வீட்டு இருக்கும் குரு பகவானும் கோவில்களில் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியும் ஒன்று தானா அப்படிங்கிறதுல சந்தேகங்கள் வரும். இருவரும் தனித்தனி தான். ஆனால் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு பேருமே கல்வி, ஞானம், அறிவு இதெல்லாம் நமக்கு வழங்கக்கூடிய தெய்வமாக நாம் அவர்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நவகிரக மண்டலத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு தான் ஏற்படுகிறது. வருடாவருடம் ஏற்படும் அந்த குரு பெயர்ச்சி, அதனால் அவர் கொடுக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள்லாம் அவரை சார்ந்து தான் இருக்கிறது. ஆனால் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி 64 சிவாம்சங்களில் ஒரு மூர்த்தமாக விளங்குகிறார். அவர் வந்து எப்போவுமே நமக்கு கல்வி, ஞானம், இசை, யோகம் போன்றவற்றை வழங்குகிறார். அவரை இதுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சமீப காலமாக குரு பெயர்ச்சி அப்படிங்கும்பொழுது நாம் இந்த குரு தட்சிணாமூர்த்தியும் விசேஷமாக கொண்டாடுகிறோம். இதனால் பல ஆலயங்களில் குரு பெயர்ச்சியின் போது தட்சிணாமூர்த்தி வீட்டிருக்கும் ஸ்தலங்களில் ரொம்பவும் இது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நாம் வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தட்சிணம்னு சொல்லக்கூடிய தென் திசையை நோக்கி அமர்ந்திருப்பதனால அவருக்கு தட்சிணாமூர்த்தி மற்றும் தென்முக கடவுள் அப்படிங்கிற பெயர்கள். எப்போவுமே தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழே ஒரு பாறையின் மேலே புலித்தோல் அல்லது மான்தோல் மீது இடது காலை மடித்தபடி வலது காலை தொங்கவிட்டபடி சுகாசனத்தில் அரை கண்கள் மூடியபடி புன்னகை தவழும் முகத்தோட சாந்த ஸ்வரூபியாக வீற்றிருப்பார். கீழிரு கைகளையும் சென்முத்திரையும் ஏடும் தாங்கியபடியும் மேலிரு கரங்களில் உடுக்கை மற்றும் மழுவும் சில தோற்றங்களில் ருத்ராட்ச மாலையும் தாமரை மலரும் ஏந்தியபடி காட்சி தருவார். சாந்தம், அமைதி, மௌனம் இதுதான் அவரோட மொழி. அவரை சுற்றி வீற்றிருக்கும் நான்கு பிரம்மாவின் மானச புத்திரர்களான சனத்குமாரர்கள் தங்களுக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அவரை எதிர்பார்த்தபடி அமர்ந்திருப்பர். மௌனம்தான் அவரோட மொழி அப்படிங்கிறதுனால அவர்களோட அத்தனை சந்தேகங்களும் விடை தெரியாத கேள்விகளும் அவர்களுக்கு புரிந்துவிடும். இதுதான் தட்சிணாமூர்த்தியின் தத்துவம். இந்த கோலத்தில் தான் அநேகமாக நம்ம பல கோவில்களில் அவரை தரிசனம் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் வேறு பல கோவில்களில் அவர் வித்தியாசமான தோற்றத்தோடு அமர்ந்திருக்கிறார். அதையும் நாம் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தியின் காலடியில் வீற்றிருக்கும் முயலகன் என்னும் அசுரன் நம்முடைய அறியாமை, துர்கணங்கள் போன்றவற்றை நீக்குவதற்காகவே அவனை மிதித்தபடி அவர் அமர்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. சென்னையில் திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு அருகே இருக்கும் வடகுருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த கோவிலில் வித்தியாசமாக தட்சிணாமூர்த்தி இந்த ஒரு இடத்தில் மட்டும் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறார். முன் சொன்னது போல எப்பொழுதும் இருக்கிற தோற்றத்தோடு அவர் இந்த ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பெயர்ச்சியின் போது அதிக அளவில் மக்கள் இங்கே வந்து பூஜைகள், பரிகாரங்கள், ஹோமங்கள்லாம் செய்து வழிபடுறாங்க. அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தக்கோலம் என்னும் ஜலநாதேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மிகவும் அழகான தோற்றத்தை கொண்டிருப்பவர். யோகாசனம்னு சொல்லக்கூடிய உட்கடி ஆசனத்தில்
இடது காலை குத்துக்காலிட்டு வலது காலை தொங்க விட்டபடி கீழே முயலகன் இல்லாமல் அமர்ந்திருப்பார். தலையை சற்றே சாய்ந்தவாறு அவர் அமர்ந்திருப்பது மிகவும் அழகான தோற்றமாகும். அவர் காலடியின் கீழ் மான், நாகம் மற்றும் முனிவர்கள் அமர்ந்திருப்பர். இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுறதுக்குன்னே நிறைய இடங்கள்லேருந்து சாதாரண நாட்களில் கூட நிறைய பேர் வருவாங்க. இந்த தோற்றம் மிகவும் அழகான ஒரு தோற்றமாகும். தக்கோலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திரு இளம்பயங்கோட்டூரில் குரு பகவான் யோகாசனத்தில் அமர்ந்திருப்பார். தனது மார்புக்கு நேரே சின்முத்திரை தாங்கியபடி சிறு புன்சிரிப்புடன் மிகவும் அழகான தோற்றத்துடன் காட்சியளிப்பார். இதுவும் ஒரு சிறந்த குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. உசிலம்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய திடியன்மலை கைலாசநாதர் கோவிலில் தட்சிணாமூர்த்தி நந்தி பகவான் மீது அமர்ந்தபடி 14 மகரிஷிகள் சூழ தரிசனம் தருவார். எப்போவுமே அவரை சுற்றி 4 முனிவர்களை தான் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் 14 மகரிஷிகள் அவரை சுற்றி அமர்ந்திருப்பர். மதுரைக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த திடியன்மலை கைலாசநாதர் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணணும். சுருட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். இங்கே உமையம்மை அவரது தோளின் மீது எட்டி பார்த்தபடி அந்யோன்ய தம்பதிகளாக நமக்கு காட்சி தருகிறார்கள். இங்கே வந்து மனைவி கணவன் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகள், ஒற்றுமை இல்லாமல் சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய பரிகார ஸ்தலமாக இது விளங்குகிறது. பெரியபாளையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திருக்கண்டலத்திலும் இதே போல் குரு பகவான் தனது மடி மீது உமையம்மையை அமர்த்தியபடி நமக்கு தரிசனம் தருகிறார். பாண்டிய மன்னனுக்காக மதுரையில் கால் மாறி ஆடிய நடராஜரை நாம் பார்த்துருக்கோம். அதே போல் திருநெல்வேலிக்கு அருகே அம்பாசமுத்திரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேசம் என்னும் ஸ்தலத்தில் குரு பகவான் கால் மாறி அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இதுவும் வேறு எங்குமே நாம் பார்க்க முடியாத ஒரு தோற்றமாகும். பரந்துபட்ட அறிவு, விசாலமான ஞானம் இதெல்லாம் நமக்கு வேணும்னா நாம் போக வேண்டிய இடம் மயிலாடுதுறை வள்ளலார் கோவிலில் வீற்றிருக்கும் மேதா தட்சிணாமூர்த்தியை காண. இவர் பேர்லேயே நமக்கு தெரியும், நமக்கு எப்பேற்பட்ட அறிவையும் ஞானத்தையும் அருளுபவர் அப்படிங்கிறது. இதுவும் தவிர தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் வீணையை வாசிக்கும் கோலத்தில் பல கோவில்களில் கோஷ்டத்தில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தஞ்சாவூருக்கு அருகே திருப்பூந்தரத்திரி ஸ்தலத்தில் நாரதருக்கு நாதோபதேசம் செய்யும் விதமாக அவர் வீணையை ஏந்தியபடி காட்சி தருகிறார். பெருமாள் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி பார்ப்பது அபூர்வம். ஆனால் மதுரைக்கு அருகே இருக்கும் குருவித்துறையில் சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் இவருக்கு தனி சன்னதி உண்டு. இதுவும் ஒரு குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இதுவரையில் வித்தியாசமான சில குரு தட்சிணாமூர்த்தி தோற்றங்களை நாம் பார்த்தோம். இதுவும் போக தமிழ்நாட்டில் பல ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான தோற்றங்களையும் இருக்கிறார். அவருக்கு மிகவும் உகந்த நாள் வியாழக்கிழமை. அந்த நாளில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரத்தால் ஆடைகள் சாத்தி கொண்டக்கடலை மாலை அணிவித்து முல்லைப்பூக்களால் அர்ச்சனை பண்ணினா அவர் மிகவும் மனம் மகிழ்ந்து சகல சௌபாகியங்களும் அருள்வார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது சொலவடை. உத்தியோகத்துக்காகட்டும், திருமணமாகட்டும், படிப்பு, எல்லா விஷயத்திற்கும் குருவருள் நமக்கு நிச்சயம் தேவை. பரந்துபட்ட ஞானம், தெளிவு, விவேகம், நல்ல அறிவு இதெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தட்சிணாமூர்த்தியை அன்றாடம் வணங்க வேண்டும். இந்த பதிவில் நாம் ஓரளவுக்கு சில குரு கோவில்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் வேறொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, நமஸ்காரம்.